உலக யுத்தம் ஒன்றின் விளிம்புக்கு மனித இனம் சென்று திரும்பிய ஒரு காட்சி 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் அரங்கேறியிருந்தது. உக்ரைனை நோக்கி ஒரு படைநகர் ஒன்றை மேற்கொண்டு உக்ரைனை முற்றாகவே ஆக்கிரமித்துவிடும் நோக்கத்தில் ரஷ்யா ஒரு படையெடுப்புக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் அதிக அளவில் துருப்புக்களை தனது எல்லைகளுக்கு ரஷ்யா நகர்த்த ஆரம்பித்திருந்த காட்சி ஊடகங்களில் வெளிவந்து உலக மாந்தர் மனங்களில் மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருந்தது. உக்ரைனும் தனது படைகளை எல்லைகளில் குவித்து ரஷ்யாவுக்கு எதிராக போரிட தயாராகும் தனது முடிவை கடுமையான பல்வேறு சொல்லாடல்களின் ஊடாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அமெரிக்கா தனது இரண்டு டிஸ்ட்ராயர்ஸ் போர்க்கப்பல்களை உக்ரைனை அண்டிய கருங்கடல் பிராந்தியத்திற்கு அனுப்பி வைக்கப் போவதான எச்சரிக்கைகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. உக்ரைனுக்கு சார்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ படைகள் களம் இறங்கலாம் என்ற மற்றொரு காட்சியை அந்த நாட்டின் தலைவர்களது அறைகூவல்களும் ராஜதந்திர பேச்சுக்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன. Stop its provocations and de-escalate immediately. We're seeing, unfortunately, Russia take very provocative actions when it comes to Ukraine. We're now seeing the largest concentration of Russian forces. அமெரிக்காவினதும் நேட்டோவினதும் யுத்தக் கப்பல்கள் உக்ரைனை அண்டிய கருங்கடலுக்குள் பிரவேசிக்கப் போகின்றன என்ற பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 தேதி ரஷ்யா சூப்பர்சானிக் ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல்ஸினை கருங்கடலில் முதல் தடவையாக பரீட்சித்து பார்த்தது. உலக யுத்தம் ஒன்றை மனிதகுலம் சந்திக்கும் அபாயம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் கவலையுடனும் அச்சத்துடனும் ஆருடம் கூற ஆரம்பித்தார்கள். எந்த நிமிடமும் வெடித்துவிடக்கூடிய பூகம்பத்தின் மீது ரஷ்ய உக்ரைன் பிரச்சனை இருந்து வருவதாக எச்சரிக்கும் போரியல் ஆய்வாளர்கள் கருங்கடலை யுத்த மிருகங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கை வெளியிட்டு வருகின்றார்கள். இதற்காக ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்க நினைக்கின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை எப்படி ஒரு உலக யுத்தமாக மாற சந்தர்ப்பம் இருக்கின்றது? அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் எதற்காக உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கின்றன? இந்த விடயங்கள் பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். இரண்டாயிரத்தி 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் ரஷ்யா ஒரு புதுவிதமான ஆயுதத்தை பரீட்சித்து பார்த்தது. உலகத்தில் எந்த நாட்டிடமும் இல்லாத, எந்த நாடும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தின் பெயர் பசைடன் 2M39 டோபெரோ. சூப்பர் வெப்பன் என்று போரியல் வல்லுநர்களினால் குறிப்பிடப்படுகின்ற இந்த பெசைடன் டோர்பிடோ மிகப்பெரிய ரேடியோ ஆக்டிவ் சுனாமிகளை உருவாக்க வல்லது என்று கூறப்படுகின்றது.
அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட இந்த டோபிரோ சூப்பர் வெப்பன் கடலின் நடுவில் மிகப்பெரிய சுனாமிகளை உருவாக்கி உலகின் கரையோர நகரங்களை முற்றாகவே அழிக்கவல்ல ஒரு பயங்கர ஆயுதம் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். ரஷ்யாவின் இந்த பொசைடன் டோபிரோ எதிரியின் கடற்கரைகள் இருக்கும் திசைகளை நோக்கி சுமார் 500 மீட்டர் உயரமான அலைகளை உருவாக்க வல்லது என்று கூறப்படுகின்றது. 2004 இந்தோனேஷியாவில் உருவாகி இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய சுனாமியோ வெறும் 30 மீட்டர் உயரமான அலைகளை உருவாக்கியே அத்தனை சேதங்களை விளைவித்திருந்தன. அப்படியிருக்க 2004 சுனாமியை விட 16 மடங்கு பாரிய சுனாமியை ரஷ்யாவின் இந்த சூப்பர் வெப்பனினால் உருவாக்க முடிந்தால் அது ஏற்படுத்தும் அழிவு என்பது கற்பனை கட்டாததாக இருக்கும் என்பதுடன் அமெரிக்காவினதும் மேற்குலகினதும் பல மாநிலங்களையே அழிக்க வல்லது என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். கரையை தாக்கும் அலைகள் மிகப்பெரிதாக இருக்கும் என்பது மாத்திரமல்ல, அந்த அலைகள் அணு கதிரியக்கத்தையும் தனதாக கொண்டதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே ஒரு நாட்டின் மீது அணுகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த அணுவாயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது தமது நாடுகளை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் அணுவாயுதங்களை வானிலேயே வெடிக்க வைப்பதற்கு பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒவ்வொரு நாடுகளும் உருவாக்கி வைத்திருக்கின்றன. ஆனால் கடலில் இருந்து பெரிதாக எழும்பி கரையை தாக்கும் முனைப்பில் விரைந்து வரும் அலையை தடுத்து நிறுத்துவதற்கு இதுவரை எப்படியான ஒரு தடுப்பு ஆயுதத்தையும் எந்த ஒரு நாடும் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறுகின்றார்கள் பொறியியல் ஆய்வாளர்கள். உலகம் அச்சப்பட்டே ஆக வேண்டிய மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் இன்று ரஷ்யாவின் கரங்களில் இருக்கின்றது. இது பல நாடுகளையும் குறிப்பாக அமெரிக்காவை மிகவும் கவலை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். அமெரிக்காவையும் நேட்டோ நாடுகளையும் ஒரு நெருக்கடிக்குள் தள்ளிவிடக்கூடிய ஒரு பலமான ஆயுதமான பொசைடன் டோபிரோ சூப்பர் வெப்பன் ரஷ்யாவின் கரங்களில் இருக்கின்றன என்கின்ற செய்தியின் பின்னணியில்தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான முறுகல் நிலையையும் உக்ரைனுக்கு சார்பாக நேட்டோ படைகள் களமிறங்கலாம் என்ற செய்தியின் பரிமாணங்களையும் நாம் பார்த்தாக வேண்டியிருக்கின்றது. சரி, இப்பொழுது மறுபடியும் கேள்விகளுக்கு வருவோம். இதற்காக ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்க நினைக்கின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இதற்காக உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கின்றன. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை எப்படி ஒரு உலக யுத்தமாக மாற சாத்தியம் இருக்கின்றது? இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.